உலகத்திற்கே கல்வி முறையை இஸ்லாம் வழிகாட்டியிருக்கிறது என்பதை பார்க்கக்கூடிய அதே நேரத்தில் நாம் வாழக்கூடிய இந்தியாவிலே தற்போது கல்வி முறை எப்படி மாற இருக்கிறது என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். புதிய கல்வி கொள்கை என்ற பெயரிலே ஒரு கல்வி திட்டத்தை மத்திய அரசு பரிந்துரை செய்திருக்கின்றது. என்ன கல்வி கொள்கை? மக்களை அறிவாளிகளாக சிந்தனையாளர்களாக சீர்திருத்துவதற்கான கல்விக் கொள்கையா என்பதை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், மூணாவது, அஞ்சாவது, எட்டாவது படிக்கிற பசங்க பொது தேர்வு எழுதணும். நம்ம படிக்கிற காலத்திலலாம் பத்தாவது தேர்வே மிக பயங்கரமாக பார்த்த காலம் இருந்துச்சு. பப்ளிக் எக்ஸாம் யார், மூணாவது படிக்கிற பிள்ளை, மூணாவது படிக்கிற பிள்ளைக்கு என்ன தெரியும், அவன் எப்படி அதை எழுதுவான்? எல்லாரையும் ஒருங்கிணைச்சு ஒரு சென்டரை அமைச்சு அங்கே போய் அவன் எக்ஸாம் எழுதணுமா? மூணாவது, அஞ்சாவது, எட்டாவது படிக்கிற அந்த மாணவர்கள் பொது தேர்வினை எழுத வேண்டும் என்று சொல்லி புதிய கல்விக் கொள்கை இப்பொழுது அரசு, மத்திய அரசு கொண்டு வரக்கூடியதை பார்க்குறோம். ஆறாம் வகுப்பு ஒருவன் வந்துவிட்டான் என்று சொன்னால் மூன்று மொழி கொள்கையை அவன் வந்து படிக்க வேண்டும், மூணு மொழியை படிக்கணும் அப்படின்னு சொல்லி, ரெண்டு வந்து இந்தியாவுடைய மொழியாகவும் ஒன்று வெளிநாட்டு மொழியை படிக்கலாம் என்று சொல்லி ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறான். எப்படி இருக்கும் பிள்ளைகளுடைய மனம், எப்படி இருக்கும் அவன் எப்படி இதை படிப்பான்? பத்தாவது வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் நிற்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, பொது தேர்வு எழுத முடியாது, பாஸ் ஆக முடியாதுன்னு சொல்லி அதோடு நிற்கிற பல மக்களில் மூன்றாவதோடு நீ பாடத்தை விட்டு போகணும், மூணாவதை விட்டு நீ பள்ளிக்கூடத்தை விட்டு போகணுன்ற அளவுக்காக ஒரு கல்விக் கொள்கை இன்றைக்கி என்ன பண்ணுது, மத்திய அரசு கொண்டு வரக்கூடியதை பார்க்கும். தொழில் கல்வி என்ற பேரில் மக்கள்லாம் தொழில் கல்வி கற்றுக்கணும்னு சொல்லி அப்படி ஒரு பாடத்திட்டத்தை கொண்டு வர மாதிரி கொண்டு வரான். என்ன குலக்கல்வி முறை? பாப்பா செருப்பு தைச்சாரா, பிள்ளையும் செருப்பு தைக்கணும். வாப்பா முடி வெட்டினாரா, பிள்ளையும் முடி வெட்டணும். வாப்பா வந்து கழிவுகளை அகற்றக்கூடிய பணி செய்கிறாரா, பிள்ளையும் அதை செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவில் தொழிற்கல்வி என்ற முறையை இன்றைக்கி கொண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்குறோம். வர்ணாசிரம கொள்கை, அது அப்படியே அந்த வேத கொள்கையை இன்றைக்கி பாடத்திட்டத்தின் வழியாக உள்ளே நுழைத்து ஒட்டுமொத்த மக்களை நீ மேலே நீ கீழே என்று சொல்லி பிரிக்கக்கூடிய ஒரு நிலையை இன்றைக்கி மத்திய அரசு கொண்டு வருகின்றது. இது எங்கே உருவாகின கல்விக் கொள்கை? ஆர்எஸ்எஸ் என்பது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இந்தியாவில் செயல்படக்கூடிய ஆர்எஸ்எஸ் அந்த தொழிற்சாலையில் உருவாக்கப்பட்டது தான் இந்த புதிய கல்விக் கொள்கை. அதைத்தான் இன்றைக்கி இந்தியா முழுக்க எல்லோரும் அதை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி மத்திய அரசு பரிந்துரை செய்யக்கூடியதை பார்க்குறோம். யார் இதுக்கு ஆலோசனை கொடுத்தது? யார் இந்த மாதிரியான கல்விக் கொள்கையை உருவாக்குனா நல்லா இருக்குன்னு சொல்லி ஆலோசனை சொன்னவங்களுடைய லிஸ்டெல்லாம் எடுத்து நம்ம பார்த்தோம்னு சொன்னால் யார் அவங்க? மோடி கொடுத்துருப்பார் போல. இவர் யார்? இவர் பெரிய அறிவு ஜீவியாக இருந்தவரா, அறிவில் செயல்பட்டவரா? கடந்த காலங்களில் வேலை இல்லைன்னு மக்கள் சொல்லும்போது பக்கோடா வித்து பொழைச்சிக்குங்கன்னு சொன்னவர். ஒரு இந்தியாவில் 137 கோடி மக்கள் இருக்கிற இடத்துல வேலை இல்லா திண்டாட்டத்துக்கு பக்கோடா எல்லாரும் விற்கணும்னு சொன்னால் சாத்தியப்படுமா? அடுத்து பானிபூரி வில்லுன்னு இவருடைய அறிவு இவ்வளோதான். அடுத்தது அந்த யோகி ஆதித்யா உத்தரப்பிரதேசத்துடைய முதலமைச்சர், அவருடைய மாநிலத்தில் ஹாஸ்பிட்டலில் வந்து குழந்தைகளுக்கு ஆக்சிஜன் இல்லை, அதை ஏற்பாடு செய்ய வக்கில்லாதவங்க இவங்கெல்லாம் ஆலோசனை கொடுத்து ஒரு கல்விக் கொள்கை உருவாக்குறதா? கபில் கான் என்று சொல்லக்கூடிய ஒரு மருத்துவர் அவதிப்படக்கூடிய அந்த மாணவர்களுக்கு ஆக்சிஜன் சப்ளை பண்ணதற்காக அவர் மீது வழக்கு தொடுக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்குறோம். யார் ஆலோசனை கொடுக்கறது? என்ன தகுதி இருக்குதா? கல்வி முறைகளை வகுக்கக்கூடிய எந்த தகுதியும் இல்லாத இவர்கள் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு இன்னைக்கு புதிய கல்விக் கொள்கை என்ற ஒரு கொள்கையை கொண்டு வந்திருக்கிறார். இதை வந்து நீ தமிழகத்தில் வந்து பேசுறது கொஞ்சமாவது அறிவு இருக்குதா? தமிழகத்தை நம்ம எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் கிராஜுவேட்னு சொல்லுவோம், பட்ட படிப்பு படித்தவர்கள். நீ உலகம் ஃபுல்லாக வந்து எவ்வளோ பேர் வந்து ஒரு நாட்டில் கிராஜுவேட்டாக ஆகிறாங்க, எவ்வளோ பேர் பட்ட படிப்பு படிக்கிறார்கள் என்று சொல்லி இன்னைக்கு ஒரு பட்டியல் தயாரிக்கிறாங்க. அதில் தமிழகத்தில் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் 49% மக்கள் பட்டதாரிகளாக கிராஜுவேட்டாக இருக்கிறான் தமிழ்நாட்டில். இந்தியாவில் மற்ற மாநிலங்களை நம்ம எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் கேரளா 37% கல்வியில் முன்னாடி இருக்கக்கூடிய மாநிலம் கேரளா, அங்கே பட்டப்படிப்பு படித்தவர்கள் 37% தான். ஆந்திராவில் 32, மகாராஷ்டிராவில் 32% இருக்குது. குஜராத்தில் நம்ம மோடி ஆட்சி செய்து அவருடைய பெரிய அளவுக்கு முன்னேற்றம் அடைந்த ஒரு மாநிலம் என்று சொல்லக்கூடிய அவரை அதை தான் பிரச்சாரம் பண்ணி தானே பிரதமர் ஆனார். அங்கே கிராஜுவேட் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் 20.4% பட்டப்படிப்பு படித்தவர்கள் குஜராத் மாநிலத்தில். நம்ம யோகி இருக்கக்கூடிய அந்த பிரதேசத்தில் உத்தரப்பிரதேசத்தை எடுத்தோம்னு சொன்னால் 23%. இப்படி உலகம் ஃபுல்லாக போட்டி போடக்கூடிய நிலையிலே இன்றைக்கி தமிழக மக்கள் போயிட்டுருக்கிறாங்க.
பஹ்ரைன்ல 47%, மலேசியால 45%, சீனால 43%. இப்படி பர்சன்டேஜில் போயிட்டு இருக்கும்போது தமிழ்நாடு 49% உயர்கல்வி அந்த பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்களை உருவாக்கி இருக்கிறது. இந்த இடத்துல வந்து வடநாட்டில் உள்ள கல்வியை கொண்டு வந்து நீ திணிக்கலாமா? அங்கே உள்ள அறிவு இதுதான் வளர்ச்சி என்று சொல்லி திணிச்சேன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் உள்ளவங்களுடைய நிலைமை என்ன? இவன் உலக அளவில் தங்களுடைய கல்வி ஞானத்தை வளர்த்துட்டு இருக்கிறான். இன்னைக்கு கூகுளுடைய சிஓவாக இருக்கக்கூடியவர் தமிழகத்தை சார்ந்தவர். இன்னைக்கு ஜப்பானீஸ் படிக்கணும், சைனீஸ் படிக்கணும், கனடியன் படிக்கணும் என்று சொல்லி தமிழகத்துடைய கல்வி முறை வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் கொண்டு வந்து திணிக்கக்கூடியதை பார்க்குறோம். அப்படியே ஆசை வார்த்தைகளை ஊட்டக்கூடியது. என்ன ஆசை வார்த்தை? நாங்கள் வந்து ஜிடிபியில் வந்து 6% வந்து கல்விக்காக ஒதுக்கலாம்னு சொல்லி திட்டம் போட்டுருக்கணும். ஒதுக்க போகிறாங்களா இல்லையான் தெரியாது. ஆலோசனை ஒதுக்க முடியுமா? ஜிடிபியில் 6% சொன்னாக்கா 12,00,000 கோடி இந்தியாவுடைய உற்பத்தியில் உள்ளதில் இவ்வளவு கல்விக்காக ஒதுக்கணும். 12,00,000 கோடியை மத்திய அரசால் ஒதுக்க முடியுமா? உதாரணத்துக்கு சொல்ல கேளுங்களேன், இந்த கொரோனா நேரத்தில் மிகப்பெரிய பேரிடர், பெரிய கஷ்டம், இந்தியாவே ஒரு பெரிய அளவுக்கு சின்ன பின்னமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பொருளாதார பின்னடைவு, தொழில் வர்த்தகம் எல்லாம் முடங்கி கிடக்குது. 20,00,000 கோடியை நாங்கள் ஒதுக்குறோம் மோடி அறிவித்தார். வாயிலே வடை சுட்ட கதை எல்லாருக்குமே தெரியும். 20,00,000 கோடி எங்கன்னு இது வரைக்கும் கணக்கு கேட்குறாங்க. 20,00,000 கோடி ஒதுக்கியிருக்கிறோம், எங்கே யாருக்கே கொடுத்தீங்க, எப்படி ஒதுக்குனீங்கன்னு சொன்னாக்க இது வரைக்கும் இல்லை. இவர் வந்து 12,00,000 கோடியை ஒவ்வொரு ஆண்டும் கல்விக்காக ஒதுக்குவார்கள் என்று சொன்னால் எப்படி ஒதுக்க முடியும்? இப்போ இந்த மாதிரியாக சொல்வார்களே தவிர ஏதாவது ஒரு ஆசை வார்த்தை சொல்லி மக்களை எல்லாம் இந்த கல்விக் கொள்கையின்பால் இழுப்பதற்காக, மும்மொழி கொள்கையை திணிப்பதற்காக முயற்சி செய்கிறாங்க. யாரும் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. நான் உனக்கு தங்க கண்ணாடி தரேன், கண்ணை கொடுன்னு சொன்ன, நாங்கள் அதைவிட சிறந்த கல்வியை படித்து கொண்டு உலகத்தரத்தோடு இன்னைக்கு போட்டி போட்டுக்க ஒன்று கூட இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஒன்றுமே அறிவில்லாத இந்த வட மாநிலத்திலிருந்து உருவாக்கப்பட்ட இந்த கல்வி என்பது நம்ம இன்னும் பின்னடைக்கு தள்ளும். ஏன்னா பார்க்குறோம் பல மாநிலங்களில், பீகார் இருக்குது, உத்தரகாண்ட் இருக்குது, உத்தரப்பிரதேசம் இருக்கிறது, எந்த வளர்ச்சியும் அடையாத அந்த சூழ்நிலைகளை பார்க்கும்போது அதனால தான் தமிழகத்தில் இந்த புதிய கல்விக் கொள்கையை மக்கள் எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு உதவாத கல்விக் கொள்கை, இது வர்ணாசிரம கொள்கை கொண்ட, வேத கல்வி கொண்ட, படிப்பதற்கு தேவையில்லாத பல போதனைகள் சொல்லக்கூடிய கல்விக் கொள்கை என்பதை மக்களுக்கு உணர்த்த வேண்டும் என்று சொல்லி இந்த ஜும்மாவுரை முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு.